செல்வேகா, செல்வேகா, மீனகா, ஏன் மாடற? நீ ஊருக்கு போயிருந்தப்போ சுபத்ரா அக்காவுக்கு அக்காவுக்கு என்னாச்சு? சுபத்ரா அக்காவுக்கு ஷூட்டிங் போது தீ விபத்து ஏற்பட்டு போச்சு. மேலதான் இருக்காங்க. வா செல்வி, வா. என் முகத்தை டாக்டரால காப்பாத்த முடியல, ஆனா உயிரை காப்பாத்துட்டாரு, அதுக்காக சந்தோஷப்படு. என்கிட்ட வேறு புடவை எல்லாம் கிடையாது, இந்த புடவைக்கு என்ன தருவ? ஒரே விலைதாம்மா, 22 ரூபாய். பட்டு புடவை போடுறேன், என்ன இப்ப 22 ரூபாய் சொல்றேன்? அதுக்கு மேல வராதம்மா. ஏன் போறாத காலம், புடவை விலைக்கு போடுறேன், போட்டு கொடுப்பா. சரிம்மா, 25 ரூபாய்க்கு மேல ஒரு தம்பி கூட வராது. என்ன சொல்றீங்க? மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா. வராதம்மா. என்னக்கா இது, பட்டு புடவை ஏன் விலைக்கு போடுற? உனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, கரிய போன மூஞ்சுக்கு, காஞ்சிபுரம் பட்டதுக்கு. இப்ப எல்லாம் யாருமே என்ன வேலை கூப்பிடுது இல்லம்மா, வீட்டுல ஓலை குடிக்க வேண்டாமா? இதான் நம்ம வீட்டு நிலைமையா? இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? உங்ககிட்ட என்னத்த சொல்ல சொல்றேன், நீ ஒரு குழந்தை. செல்வி, என்ன இதெல்லாம்? இந்த புத்தகத்தை எல்லாம் எடை கொடுப்பா. படிக்கிற புத்தகத்தை எல்லாம் விலைக்கு போட்டா என்ன அர்த்தம்? இனிமே நான் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா உலக கொடுக்கணும்னா நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும். ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், கூடவே போட்டோவும் வேணுமா? என்கிட்ட இருக்க ஒரே போட்டோல இருந்து என்ன மட்டும் விட்டு அனுப்ப போறேன். போட்டோ எதுக்கு? அப்படி என்ன வேலை? நல்ல கௌரவமான வேலை தான். இந்த வேலையாவது கிடைக்கட்டுமா? நிச்சயம் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். முன் அனுபவம் இருக்கான்னு கேட்காத ஒரே வேலை. அப்படி என்ன? மணமகள் தேவை. 46 வயதான எஸ்டேட் முதலாளிக்கு அழகும் குணமும் கொண்ட ஒரு மணமகள் தேவை. தபால் பெட்டி 46 78. எப்பாடு பட்டாவது இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையாக்கா. அதுக்காக கிழவனுக்கு போய் வாழ்க்கைப்பட போறியா? 3 குழந்தைங்க, 46 வயசு. எனக்கு பரவாயில்லக்கா, அசட்டுத்தனமா பேசிக்காதே. அக்கா, கஷ்டங்களை எதிர்த்து நிற்க பெண்கள் கற்றுக்கணும், இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். நீ தான சொல்ற? மிஸ்டர் சாரி, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொடுத்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டோ வந்துருக்காங்க பாருங்க. யாரை கேட்டுட்டு விளம்பரம் கொடுத்தீங்க? ஒன்ன கேட்டா வேண்டாம். நானே தான் கொடுத்தேன். வேண்டாம். இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? உனக்கு என்ன வயசு இருக்கும்? 46 இருக்குமா? சரி சரி, 47. இந்த வயசுல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது, 47 வயசானாலும் பரவாயில்ல, நல்ல செவுத்தியான விதவையர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா? அதுதான் இந்தியன் எக்கனாமிக்ஸ்.
சரி, இப்ப உன்னை விட்டு செல்ல. குழந்தை நினைச்சு பார்த்தியா, அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பணத்தை கொடுத்தா ஆயிராயா வந்துட்டு போறா. ஆயா எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா அபிஷ்டு. இப்போ என் பேர் என்ன சொல்லு பாப்போம், பேர் என்ன சொல்லு பாப்போம். திருட்டுதம் சாரி. சரி, திருட்டுதம் சாரி தான்பா. திருட்டு தம் அடிச்சுட்டு பறக்க பறக்க வாயால் மீண்டு வீட்டுக்கு போறீங்க ஏன்? பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு. பயம் இருக்கு, ஆனா பயம் கால் பங்கு, மரியாதை முக்கா பங்கு. இந்த மாதிரி இல்லறதுலதான் சிறிலே இருக்குடா பைத்தாரா. இத பாரு, இதுல உனக்கு எந்த பொண்ண பிடிக்கலோ அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நிறுத்துறேன். அடம் பிடிக்காதரா, உன் குழந்தை நினைச்சா மனசை மாத்திக்கோ. ஏய் பாத்துக்கலா. கேட்டியோ இல்லையோ? பிளீஸ் பிளீஸ், சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. மனைவி இல்லாத வீடு மதுர்ச்சு வரலாத வீடு மாதிரி. இட் ஹாஸ் நெய்தர் பியூட்டி நார் சேஃப்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருக்கு நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான். பெரியவர் என்ன பெரியவர், கிழவன் சொல்லு. ஆனா நல்லவர் அம்மா. ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேரில் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தான் நினைச்சிருக்கேன். வறுமைதான் காரணம், ரொம்ப சிம்பிள். நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார், இந்த கேரட்டு மாப்பிள வேண்டானே சார். இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ ஒரு கௌரவத்தை கொடுக்கும், எதிர்கால பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கிருக்க அனுமதி வாங்க கொடுங்க போதும். எதுவா இருந்தாலும் சரி, என் நண்பரை சந்திச்ச அப்புறம் நீ ஒரு முடிவுக்குலாம். இதுல விலாசமும் வழிச்செலவுக்கு பணமும் இருக்கு, உங்க சௌகரியம் போல புறப்பட்டு வாங்க. ரெண்டு பேரும் தான். அப்படியா?
அது இந்த மறையனுக்கு தெரியல பாரு. ஆமா நீ யாருமா? பேரு செல்வி. பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். அவ யாரு? அவ ஏன் அவ்வளவு வெக்கப்படுறா மூஞ்சி புடிந்து? அவதான் பொண்ணா? இல்ல சார், இவ எங்க அக்கா. அப்ளிகேஷன் போட்டது நான் தான். என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட மெட்ராஸ் அனுப்பியிருந்தீங்களே, அவர் வந்து உண்மை சொல்லலையா? ஆமாமா அனுப்பியிருந்தேன். வந்து என்ன சொன்னா? உங்களை நேரா பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நன்னா பாத்துட்டு இல்லையா? என்ன முடிவு பண்ண? எத பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைங்களை பிடிச்சிருக்கு, வெளியில பார்த்தேன், வீட்டையும் பிடிச்சிருக்கு. போக போக உங்களையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். போக போக தானே? உடனே சட்டுன்னு பிடிக்கலையா? என்ன மூஞ்சி பாரு, மூஞ்சி இவர் சுட்ட என்ன? இதுவேல சத்தம் வச்சா நீ அதை செஞ்சுடுவ. என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னியே, இவனா? ஆமா இவர் தான். அந்த பாய் ஃப்ரெண்டு இல்ல, பார்த்தியே அவன் தான். கல்யாணம் பண்ணிக்க போறவன் பொய் சொல்லிருக்கா, திருட. வாமா வா. அந்த விளம்பரம் இவரா கொடுத்தது, எனக்கு இஷ்டம் இல்லாத. உன் போட்டோவை பார்த்தேன், ஏதோ பாவமா தோணிச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கத்தான் உன்னை சந்திக்க வந்தேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இல்ல. இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்கறேன், என் குழந்தைகளை நல்லா கவனிச்சு பாத்துக்க. அப்போ ஆத்துக்காரி போச்சு இல்லையா? வெறும் ஆயா குத்தானா பைத்தாரா? நீங்க சும்மா இருக்கீங்களா? பாருமா, வறுமையினாலதான் வயசானவனுக்கு வாழ்க்கைப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்ன. அதனாலயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்ய சொன்ன உனக்கு வரவழைக்க. ஆமா, எப்ப வேலையில சேரலாம்? என்ன தயக்கம்? சரி சொல்லு, நாங்க எங்க தங்கணும்? ஏன் வீட்டுலயே தங்கிக்கலாம். வேண்டாங்க, நாங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். வெரி குட்.